காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் டிடிசி நகர் மகேந்திரன் என்பவரது வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தினர் மன்னிவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டினுள் கிடந்த ஆண் சடலம் ஒன்றை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் இறந்து கிடந்தவர் சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரிய வந்தது. அந்த வீட்டில் மது பாட்டில்கள் சிகரெட் துண்டுகள் நிறைய கிடந்துள்ளன. இதனால் மது அருந்திய போது மோகன்ராஜ் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழும்பியுள்ளது. மோகன்ராஜ் கடந்த மாதம்தான் வேறு ஒரு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியில் வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கிடையே மோகன்ராஜ் சடலத்தை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பிணவறையில் வைத்து பிரேத பரிசோதனை செய்வதற்காக முயன்றுள்ளனர். அப்போது மோகன்ராஜ் அணிந்திருந்த உள்ளாடைக்குள் நாட்டு வெடிகுண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அந்த வெடிகுண்டை கைப்பற்றினர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.